உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் ஆஃப் சேனல். சிங்கிள் எல்லாம் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா சும்மா வேற லெவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். புது வருஷத்துக்கான பெருமடா ரீமாஸ்டர்ல உள்ள எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சும்மா அப்படியே வலிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர், பார்ட் ஃபைவ், பார்ட் சிக்ஸ் வரப்பட்டுருக்கோம். அது எல்லாமே பார்த்துருங்க, அது எல்லாமே லிங்க்ல, அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவலில் இருக்கும், அதனால பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. இல்லைனா பிடிக்கலனா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கவே வேண்டாம், போயிட்டே இருக்கலாம். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி அந்த ஆறு வீடியோவும் பார்த்துருங்க ஓகேங்களா. அந்த ஆறு வீடியோவும் சூப்பராக இருக்கும். இது வந்து பெருமடா ரீமாஸ்டருக்கு மட்டும்தான். நாங்கள் வந்து அதில் எல்லாமே போட்டிருப்போம், ஹைடிங் பிளேஸு, அடுத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, லைக் போட்டுருங்க, அடுத்து ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ கையில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சு விட்ருங்க. ரொம்ப சாரிங்க, ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். லேட் விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு லெவல் ட்ரிக். இது வந்து இப்போ எல்லாமே பெருமாள் 2.0 உள்ளது தான். ஃபஸ்ட் வந்து அகாடமி, அதாவது புள்ளிசியும் கிரேவி அடையும் சேர்த்து ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்களா, ஒரு பிளேஸாக கொண்டு வந்திருக்காங்களா, அதோட ட்ரிக்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேவி ஆடுக்கு நேராக ஒரு இந்த அது என்னது சோளம், அடுத்து கோதுமை, அதெல்லாம் விளையும்ல, அந்த மாதிரி ஒரு செடி இருக்கும். அந்த செடியில் வந்து ஒரு ஜம்ப் பேட் வச்சுருப்பாங்க, அதாட்டு இந்த ஸ்கேட் போர்டில் பறந்து போகும்ல, அது வச்சு வச்சுருப்பாங்க. இது வந்து வேறு லெவல் ஒரு ரேங்க் புஷிங் ட்ரிக் தான். நான் வைக்கிறத கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி வைங்க, வந்தோம் அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக அது மேலே ஏற முடியும். நான் எங்கே போகிறேன்னு மட்டும் பாருங்கள், கரெக்டாக நான் வச்சிட்டேன், அவ்வளோ லீவ் கொடுத்துட்டேன். இது வந்து வேறு லெவல் ஒரு இதெல்லாம் ஒரு இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வேறு லெவல் இடம் தான், நல்லா ரேங்க் புஷ் பண்ணலாம். கடைசி ஜோன்லாம் இங்கே விழுந்ததுன்னா நம்ம மேலே இருந்துட்டு அழகாக ரேங்க் புஷ் பண்ணி எனிமே ஜோன்லேயே சாப்பிடிக்கலாம், எலிமினேட் பண்ணலாம். வேறு லெவல் இருக்குது இது வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலுமே அடிக்க முடியாது. இந்த ரெண்டு பாக்ஸில், இந்த ரெண்டு பாக்ஸ் தான், இந்த ரெண்டு பாக்ஸ்க்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களை இந்த ரெண்டு சைடில் வந்து தான் அடிக்க முடியும். முன்னாடி இருந்தால் இல்லை பின்னாடி இருந்தாலும் அடிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ட்ரிக் தாங்க. ரெண்டாவது ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருமடா 2.0, சும்மா வேறு லெவல் ட்ரிக்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல தண்ணிக்குள்ளே இந்த டோர்னமெண்ட்லலாம் உங்களுக்கு பெருமடா 2.0 வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் சர்வை பண்ணலாம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தண்ணி இருக்கும்ல, அதாவது நீங்கள் முங்குற அளவுக்கு இருக்கிற தண்ணி கிட்டே போய்க்கோங்க. முங்குற அளவு இருக்கிற தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், ஒரு கிரனேடை பிடிச்சிக்கோங்க, கிரனேடை போட்டு டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் நேட் எல்லாருக்குமே போட தெரியும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. டைமர் ஆன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பக்கத்துலேயே நிற்க சொல்லுங்கள். டைமர் ஆன் பண்ணிட்டு நீங்களே வெடித்து எலிமினேட் ஆகுங்க, அதாட்டு நாக் ஆகுங்க. நாக் ஆனோன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரிவைவ் பண்ண சொல்லுங்கள். அப்படி நீங்கள் தண்ணிக்குள்ளே போங்க. ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினாலும் நீங்கள் வந்து நீச்சல் அடிக்கவே மாட்டீங்க. எவ்வளோ ஆழத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கவே மாட்டீங்க. உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே தெரியவே தெரியாது, எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரிக். மூணா ட்ரிக்கு வந்து நம்ம பேரலாம். மூணா ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வேறு 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 லெவல் பக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரி மேலே ஏறலாம், பீமசக்தி மேலே, எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் ஏறலாம். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து அப்பப்போ நெட் இல்லாமல் வேறு போயிருது, உங்கள் ஃப்ரெண்டை வந்து கீழே படுத்துக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஸ்கேட் போர்டு எடுக்க சொல்லிக்கோங்க. இது வந்து கிளாசிக் மேட்ச்சில் மட்டும்தான் உங்களுக்கு இதாகும். உங்கள் ஃப்ரெண்டை வந்து படுக்க சொல்லுங்கள், ஏன்னா ரேங்க் மேட்ச்சில் ஸ்கேட் போர்டு கிடையாதுல. அப்படி நீங்கள் அவன் மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஸ்கேட் போர்டை மட்டும் ஆன் பண்ண சொன்னீங்கன்னா, சும்மா வேறு லெவல் ஒரு பக்காக இருக்கும். மேலே பறந்துக்கிட்டே இருப்பீங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். எனிமிக்கெலாம் தெரியவே தெரியாது. எனிமி தெரியுமோ? ஆமாம், எனிமிக்கெலாம் தெரியும். நீங்கள் மேலே போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா எனிமிக்கெலாம் தெரியாது. எவ்வளோ தூரம் வேணாலும் மேலே போகலாம். நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட்டே பிடிக்கலாம், அவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு பெருமடா 2.0க்கு வந்த ஒரு பக்கு ட்ரிக்கு. என்ன கண்ட கழுது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அவ்வளோ அற்புதமான பக் தான் இது. இது வந்து பெருமடா 2.0 மட்டும் உங்களுக்கு இதாகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து எந்த மேப்பில் வேணாலும் இந்த இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பக் வந்து வேறு மாதிரி இருந்தது, இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து போய்கிட்டே இருந்தோம், அடுத்து கீழே குஷ்டம்ப்பா, டேமேஜ் கூட அவ்வளோவா போகல. ஏன்னா அந்த தஷா கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வந்ததுல அது வச்சுருக்கேன். ஃபேக்ட்ரி கீழே இருந்து விழுந்தால் கூட எனக்கு 105 ஹெல்த் என்னமோ இருக்கும்.
இது ஒரு சூப்பர் ட்ரிக் தான். ஃபோர்த்து ட்ரிக்குக்கு போயிடலாம். ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு சூப்பர் ட்ரிக் தான். இதை நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்குவாட்ல அதிகமாக செஞ்சு பார்க்கலாம். எனிமியை வந்து டயரை வச்சு வயிறேறி வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு க்ளோவால் வந்து உங்கள் ஃப்ரெண்டை போட சொல்லிக்கோங்க. எந்த இதில் வேணாலும் நீங்களே வேணாலும் க்ளோவால் போட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து என்கிட்ட நான் மேலே இருந்துட்டு க்ளோவால் போட முடியல, அதனால் என் ஃப்ரெண்டை போட சொன்னேன். ஃப்ரெண்டு போட்டான் உடனே, அது மேலே ஏறி போய் நின்றுட்டு நான் வந்து சும்மா ஒரு லேண்ட்மைனை மட்டும் வச்சுட்டு, உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ளையிங் லேண்ட்மைன் ட்ரிக்கு தெரியும், ஒரு லேண்ட்மைனை வச்சுட்டு தெரிச்சிட்டேன். உடனே அந்த க்ளோவால் என் ஃப்ரெண்டை விட்டு உடைக்க சொன்னேன். அவன் பேக் மாதிரி அப்படியே நிற்கான். உடனே நானே க்ளோவால் உடச்சிட்டு, இப்போ எதாட்டி எனிமி அது மேலே ஜம்ப் பண்ணி வந்தான்னு பார்த்துக்கோங்களேன், சும்மா வேறு லெவலில் டேமேஜ் கொடுத்துரும். இல்லைனா நான் என்னைய மாதிரி க்ராஸாக ஜம்ப் பண்ணாமல் நேராக ஜம்ப் பண்ணோம்னா டெட்டே ஆயிடுவான், உங்களுக்கு அற்புதமாக கில்லு கிடச்சிரும். இது கூட ஒரு நல்ல ட்ரிக் தான். ஏம்னா நீங்கள் ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டயர் மேலே ஏறிட்டு டப்புன்னு ஒரு லேண்ட்மைனை வச்சுட்டு தெரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை அடிக்கணுன்ட்டு சீனை ஓட்டிட்டு வருவான், போத்துன்னு ஒரு அடி வாங்கிட்டு ஓடிடுவான். அடுத்து அஞ்சா ட்ரிக்கு போயிடலாம். அஞ்சா ட்ரிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு சூப்பர் ட்ரிக் தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணலாம். இது வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அப்சர்வேட்டரிக்கில் அப்சர்வேட்டரிக்கு முன்னாடி இருக்க ஒரு இந்த சோன் வர என்னை வந்து கடுப்பு கலப்புது. அப்சர்வேட்டரிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பாலம் இருக்கும்ல, அதுதான் அதில் ஜம்ப் பேடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜம்ப் பேடை யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சாலும் இன்னும் மேலே போகலாம். ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருந்திருந்தால் கூட, மேலே இருந்தாலும் நல்லதுதான், கீழே இருந்தாலும் நல்லது தான், நான் மேலே போக முடியல, அதான் சமாளித்து பேசிகிட்டு இருக்கேன். மேலே போனாலும் நீங்கள் அழகாக இது பண்ணலாம், உள்ளே இருந்தால் அதிகமாக தெரியாது, அதனால் நான் உள்ளே போனேன் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி. அப்படி நீங்கள் படுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேறு லெவலில் இது பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரிலாம் ட்ரிக் இருக்குடா, பெர்முடா 2.0லாம் ரேங்க்டு மேட்ச்சில் வந்தால் சூப்பராக விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 80% சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். பாய்.